ராகவில் கீதாவுடன் மர்மதேசம் 2023 ஷாக் டாப் 3. ராகவில், இது மர்மதேசம். சொல்லுங்க சார், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அந்த ஆத்மா வந்து மறுபடியும் உடம்புக்கு வந்துருச்சு. சோ நான் என்ன பண்ணேன், எங்களுக்கு வேற இடமும் தெரியாதாங்க. சோ நான் ஜேபி டவுன்ல இருக்கேன். நான் இங்கேயிருந்து அவங்க சிம்பாரங்கத்தை கூட்டு போனோம். அந்த கோயிலுக்கு வந்து சிம்பாரங்கத்துல கூட்டிட்டு போறோம். சரியான ஆர்ப்பாட்டமா தான் இருப்பாங்க. ஒரு அப்படி அடிக்கிறது, கண்ணாடி இது பண்றது, எனக்கு என்னவா ஏதாச்சும் உடஞ்சிருவா, இல்ல நடுரோட்ல ஏதாச்சும் ஆயிருவா. ஒரு கட்டத்துல அவங்க கத்திக்கிட்டு என்ன திரும்பி என்னமோ சொன்னாங்க. பட் என்ன சொன்னாங்கன்னு ஞாபகம் இல்லை. உற்றா இல்ல நீ சாவ போறியா என்னமோ சொன்னாங்க அந்த மாதிரி. ஆனா அவங்க திரும்பி அந்த சொன்ன வேகத்துல வந்து அவங்க மூஞ்சி வந்து வேற மாதிரி மாறுறத நான் பார்த்தேன். சோ உண்மையாவே பயந்துட்டேன். போயிட்டு அந்த இடத்துல போயிட்டு அவங்க ஏதோ எடுத்துட்டேன், நான் அடைச்சிட்டேன், இதுக்கப்புறம் பிரச்சனை வராதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, அந்த ஆத்மாக்கு ஆக்சுவலி என்னதான் வேணும் அப்படின்னு ஏதோ அந்த ஆத்மா வந்து அந்த ரேப் பண்ணாங்களே, அந்த ரேப் பண்ணவங்களையும் அந்த கூட்டிட்டு போன அந்த பாய் ஃப்ரெண்டையும் பழி வாங்கணும். சோ அந்த பழி வாங்குறதுக்கு தான் இவங்க கிட்ட வந்திருக்காங்க. எனக்கு உங்க உடம்பு வேணும், நான் பழி வாங்க போனோம் அப்படின்னு. சோ அதுக்கப்புறம் அந்த சாமி இதெல்லாம் இது பண்ணி அந்த அடைச்சி எடுத்துட்டே சொன்னாங்க. சரி, இதுக்கப்புறமாச்சும் பிரச்சனை முடிஞ்சின்னு பார்த்தா ஹோம்டவுன் வந்துட்டோம் நாங்க. ஹோம்டவுனுக்கு வந்து வேலை கிடைக்கல. மறுபடியும் அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் கச்சம் இருந்துச்சு. பட் இவங்க சொல்லல, ஒரு கடையில பார்ட் டைம் அவங்களோட ஆயாக்கு அந்த இடத்துல பார்ட் டைம் வேலை செஞ்சாங்க. அந்த கடையிலயே அவங்களுக்கு மறுபடியும் வந்து பேய் பிடிச்ச மாதிரி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அந்த கடையில வேலை செஞ்ச நிறைய கேர்ள்ஸ் வேலை செஞ்சாங்க அந்த துணி கடையில. சோ அந்த துணி கடையில வேலை செஞ்ச பொம்பளை பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் பொண்ணடி. சோ அம்மாவுக்கு பொண்ணடிச்சு அம்மா வீட்டுக்கு வந்து விட்டுட்டாங்க. ஆத்திரி வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. சோ பிரச்சனை ஆரம்பிச்சக்கையோட இவங்க ரிலேட்டிவ்ஸ் அக்கா வந்து அந்த இடத்துக்கு கோயிலுக்கு கூட்டு போவாங்க. சோ அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மறுநாள் வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. அந்த கடையில் நடந்து அந்த ராத்திரி வந்து ஏதோ ஏதோ சமாதானப்படுத்தி மறுநாள் காலையில் 5 மணிக்கு சம்திங் அந்த கோயிலுக்கு கூட்டு போயிட்டாங்க. அந்த கோயிலுக்கு கூட்டு போய் சரியாகல, அவங்க இன்னும் நல்லா ஆகல. பட் இதுதான் ஓகே, உனக்கு நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்லி கையில ஜாமான் கொடுத்தாங்க. பட் அன்னைக்கு அந்த ராத்திரி நான் அன்னைக்கு நான் வந்துட்டேன். ஸோ அவங்களுக்கு மறுபடியும் ரொம்ப ஆக்ரோஷமா போய் யாரும் அந்த கழுத்து நெரிச்சு மேல தூக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு ஆள் கழுத்தை பிடிச்சி சோத்துல அப்படியே தூக்குன எப்படி தூக்குவாங்க, அவங்க அப்படியே போறாங்க. நாங்க யாரும் தூக்கல, அவங்க கையை வச்சு உதறாங்க, என்ன விட்டுரு என்ன விட்டுரு சொல்லி கத்து அந்த தொண்டையில எல்லாம் இது பண்ணி அழுறாங்க. அவங்க வந்து ஃப்ளோட் பண்றாங்களா வால்க்கு எதிராக? ஆமா ஆமா, யாரோ பிடிச்சி தூக்குற மாதிரி கழுத்து பிடிச்சி. ஆனா பக்கத்துல நாங்க இருந்த அம்மா இருந்தாங்க, அங்கிள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்படி உதறின கையோட அவங்கள கீழே விழுந்துட்டாங்க. மறுபடியும் ஒன்னதுல இருந்து மேல ஏற ஆக்ரோஷம் ஆயிட்டாங்க அவங்க. அப்புறம் வந்து பக்கத்துல நாங்க என்ன பண்ணாங்க, சரிப்பட்டு வராது, எனக்கு தெரிஞ்ச ஒரு மெல்லே இருக்காங்க, சோ நான் அங்க கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாங்க. கூட்டிட்டு போயிட்டு அவங்க ஏதோ சாயங்காலம் செஞ்சாங்க. அப்ப அந்த மார்னிங் நைட்டு செஞ்சுட்டாங்க, ஓகேவா இருந்தாங்க. மார்னிங் நான் வந்துட்டேன். சோ மார்னிங் நான் வந்த கையோட கொஞ்சம் இதாவா இருந்தாங்க. அப்புறம் அவங்க சொன்னாங்க, நைட் ஆப்டர்நூன் போல நம்ம போயிட்டு இந்த சாயங்காலம் செய்ய வேண்டியிருக்கு, சோ நீ தான் வந்துட்டியா, நம்மளாம் ஒன்னா போயிடலாம் அப்படின்னு சொல்லி என்னை கூட்டு போயிட்டாங்க. கூட்டிட்டு போயிட்டு எல்லாமே செஞ்சாச்சு, ஓகே இதோட பிரச்சனை முடிஞ்சுன்னு சொல்லி பாரத் இறக்கி வச்சுட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்து அந்த ராத்திரி மறுபடியும் ஆரம்பிக்குது. அம்மா பேசி கொடுக்க ஆரம்பிச்சாங்க, உனக்கு என்னதான் வேணும், நீ ஆத்மாவா இல்ல என்னதுன்னு எங்களுக்கு தெரியல, நீயா வர கேட்க மாட்ட, ஆனா இங்க இவ்வளவு டார்ச்சர் பண்ற, நான் அவங்களை சாவடிக்கணும், நான் அவங்கள்ட்ட போகணும், என்ன விடுங்க, நான் அவங்க கூட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ அம்மா ரொம்ப இதாகி கத்த ஆரம்பிச்சு, உன்ன இந்த மாதிரி பண்ணவங்க நீ போயிட்டு இது பண்ணி எதுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு உடம்புல போட்டு இந்த மாதிரி சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்ன அவங்க மயக்கப்பட்டு கீழே விழுந்தாங்க. ஸோ விழுந்த கையோட மறுபடியும் ஒன்னாவதுல இருந்து அப்பயே சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணணும், நாக்கால ஒரு கோயில் இருக்கு, அந்த கோயில் திருவிழா, ஸோ இவங்க சட்டி எடுக்கிறேன்னு வேண்டிட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், உடம்பு உண்மையாவே நல்லா போயிருச்சு, அந்த அவங்க எல்லாம் செஞ்சது நல்லா ஆயிருச்சு அப்படின்னா நீ இந்த தீச்சட்டி எடுத்து வந்துருவ, அப்படி ஒன்னால முடியல அப்படின்னா உனக்கு பிரச்சனை இருக்கு, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏதோ நம்பிக்கையில அனுப்பி விட்டாச்சு அவங்க. அவங்க அந்த வாசப்படி தாண்டினா அவங்களுக்கு உடம்புல வந்துருச்சு. அப்படி லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னு பேசலாம். உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத அமானுஷ்யமான சம்பவம் நடந்திருக்கா? இந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லணும்னு ரொம்ப காலமா காத்துட்டு இருக்கீங்களா? போன் எடுங்க, எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 0364913333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்கள் கேட்கணுமா? ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்மதேசம், அதுக்கப்புறம் ஷாக் காஸ்ட். ராகவில் கீதாவுடன் மர்மதேசம்
2023 ஷாக் டாப் 3. என்ன ஆச்சு திரு சரண்ராஜ்? ஆக்சுவலி இது என்னோட வைஃபோட கதை தான். கெட்ட டார்ச்சர் இருந்தனால நானும் என் வைஃப் மட்டும் தான் போறோம். கிமினிக்கு சாமி அழைச்சிட்டு பாத்துட்டு இருக்காங்க. நார்மலா தான் இருந்தோம். அவங்க அங்க அழைச்ச அந்த நேரமா என்னன்னு தெரியல, திடீர்னு இவங்க ஆங்காரமா கட்டிக்கிட்டு அந்த இடத்தை ரெண்டாக்கிட்டாங்க. யாரு? உங்க மனைவியா? மனைவி. சோ எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, கையும் இல்ல காலும் ஓடல. அப்புறம் அவங்க சாமி அங்க அழைச்சி உட்காந்து பாத்துட்டு இருந்தாங்க. எழுந்து வந்தாங்க, சரி இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லி வந்து அவங்களை பிடிச்சாங்க. பார்த்துட்டு இல்ல இது என்னமோ உடம்புல இருக்கு, இருங்க நான் அப்புறம் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு அவங்களை திணறி வச்சு உட்கார வச்சுட்டாங்க. ஆனா அது வெளியாகல, இன்னும் ஆக்ரோஷமா தான் உட்காந்துருக்காங்க. அவங்க இன்னும் வைஃபா இது வரல. அப்ப என்ன பண்ணிட்டாங்க, கூப்பிட்டாங்க. அவங்க ஒருத்தவங்க பாத்துட்டு இருக்கிறதுனால அவங்க செட்டில் பண்ணிட்டு இவங்களை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு போயிட்டு உட்காந்த பிறகுதான் தெரிஞ்சு நாங்க வந்து இங்க ஜேபில வந்து ரெண்டல் ரூம்ல இருந்தோம். அந்த ரூம்ல உள்ள கேர்ளோட ஆவிதான் வந்து இவங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணிருக்கு. எனக்கு வந்து அவளையும் நம்பிக்கை இல்லை. அப்ப அந்த அன்னைக்கு அவங்க எல்லாம் செஞ்சுட்டு கொடுத்து அனுப்பி வீட்டுக்கு போயிட்டோம். அந்த நாங்க ரிஜிஸ்டர், அதாவது ரூம்ல இருந்துச்சுன்னா நீங்க ரெண்டல் ரூம், அந்த ஷாப் பிளாட் இருக்குல்ல, ஷாப் பிளாட்டுக்கு உள்ள ஒரு ரூம் ரூமா கட்டி போட்டிருக்காங்க. அந்த ரூம்ல நாங்க இருக்கோம். அப்ப வந்து நாங்க என்ன பண்ணோம், அங்க வந்து ஏற்கனவே இருந்த ஒரு ஆத்மா. அதுக்கப்புறம் தான் இவங்க சொல்றாங்க இந்த மாதிரி யாருன்னு தெரியும், இது ஏற்கனவே வந்துச்சு எனக்கு டிஸ்டர்ப் பண்ண வந்துச்சு அப்படின்னு. ஏன்னா 10 வயசு வரைக்கும் உங்களுக்கு இந்த டிஸ்டர்ப் வரும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க இறக்கும் போது அவங்க ஒரு 3 months, 4 months மாசமா இருந்திருக்காங்க. ஆனா அதுக்கேத்த மாதிரி எங்க வைஃபும் வந்து மாசமா இருக்கிற மாதிரி அந்த இதெல்லாம் சிம்டம்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப எங்களுக்கு வந்து இது சரியா படல, நாங்க வந்து கல்யாணம் இல்லைல்ல. சோ நாங்க மச்சம் நம்பர் தான் நம்ப கூடாதுதான் சொல்லி தெரியல. அப்புறம் கரெக்டா இந்த பிரச்சனை வந்து அவங்க சொல்ல பிறகு அதுக்கப்புறம் வைஃபும் சொன்னாங்க, இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி வந்துச்சு, இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னு எங்கிட்ட சொல்லிச்சு. இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அவங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுச்சு? அவங்க அந்த ஆத்மா வந்து இது பண்ணிருக்கு, எனக்கு இதெல்லாம் நடந்துச்சு. அவங்க உருவத்தை பார்த்ததா என்கிட்ட சொன்னாங்க. அப்படியே அந்த எரிஞ்சு போய் ஒரு உருவம் வந்து நின்று பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அது இந்த மாதிரிலாம் எனக்கு இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி அது கேட்டிருக்கு. இவங்க பாக்கும்போது எரிஞ்சு போன உருவம் மாதிரி தெரிஞ்சுதா? எரிஞ்சு போன உருவம். அந்த ஆத்மாவை இவங்க பாத்துருக்காங்க. அந்த ஆத்மா வந்து அதோட பிரச்சனைய சொல்லிருக்கு. அதுக்கப்புறம் இவங்க சொல்லி இல்ல எனக்கு வந்து கல்யாணம் ஆக போகுது, தயவு செய்து இந்த பிரச்சனை இல்லாம இப்பதான் சந்தோஷமா இருக்கேன், தயவு செய்து என்ன நோட்டாதீங்க, அப்புறம் நான் காலி மட்டும் போக வேண்டியது இருக்கும் என்னமோ சொல்லி இது பண்ணிருக்காங்க. பட் என்ன எனக்கு வந்து 50-50 இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சிச்சு நிறைய பிரச்சனை. ஃபுல்லா எங்களுக்கு ரிஜிஸ்டர் முடிஞ்சு மறுநாள் வந்து நான் பாட்டுக்கு 7 போய்கிட்டு இருக்கேன், திடீர்னு ஒருத்த வந்து அடிபட்டு அங்கேயே இறக்குறான். அந்த பிளேம் ஏன் மேல விழுவுது, சோ நீ தான் இடிச்சுட்ட அப்படின்னு. அப்ப சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து இல்ல இவங்க இடிக்கல, இவங்க 7 தான் போயிட்டு இருந்தாங்க, சோ நாங்க நீங்க போலீஸ் ரிப்போர்ட் கொடுங்கன்னு அந்த ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் வரிசா என்னோட டொம்பைக்கான பெருசு காசு அவ்வளவு அப்படி கிளியரன்ஸா போயிருச்சு. சோ நிறைய பிரச்சனை அதுக்கப்புறம் வர ஆரம்பிச்சு. சோ மறுபடியும் நாங்க அந்த பார்த்த இடத்துக்கே போனோம். அப்ப அவங்க சொல்லிட்டாங்க இது இப்போதைக்கு அமைதியா இருக்கு, பட் வந்து மறுபடியும் வருமா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல, ஆனா நாங்க இப்போதைக்கு அதை கட்டுப்படுத்தி வச்சிருக்கோம். ஆனா நீங்க அந்த இடத்துக்கு ரூமுக்கு போவேணாம். சோ நாங்க ரூம்ல வந்து எல்லா ஜாமாவும் வாங்கி போட்டாச்சு. சோ எப்படி அது விட்டுட்டு நாங்க இப்படி வர்றது என்னால முடியாது, நாங்க இருக்கிறீங்க கஷ்டம் தான் பட்டுக்கிட்டு இருக்கேன், சோ எனக்கு அந்த ஜாமா இதெல்லாம் என்ன நான் வேற ரூம்ல இருக்கும்போது சின்னாங்க இருக்கும் அப்படின்னு. அப்ப அவங்க ஒரு கனி கொடுத்து போங்க, நான் ஒண்டி தான் போனேன், போயிட்டு ஜாமெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டோம். அன்னைக்கு ராத்திரி மறுபடியும் பின்னா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத பாட்டுக்கு பிறகு நம்ம பேசலாமா? உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத அமானுஷ்யமான சம்பவம் நடந்திருக்கா? இந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லணும்னு ரொம்ப காலமா காத்துட்டு இருக்கீங்களா? போன் எடுங்க, எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 0364-991-3333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்கள் கேட்கணுமா? ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK Gheetha உடன் மர்மதேசம் 2023 ஷாக் டாப் 3.
ராகவில் இது மர்ம தேசம், சொல்லுங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அவங்க அந்த வாசப்படி தாண்டினா அவங்களுக்கு உடம்புல வந்துருச்சு. பக்கத்துல நான் தான் இருந்தேன், கூட இருந்த அந்த அக்கா கோயிலுக்காரங்க என்ன சொல்லிட்டாங்க, இல்லையா நீ சக்தி வாங்கிட்டு உள்ள பேரு, உங்களால உள்ள போக முடியாது, நீங்க அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மயக்கப்பட்டு அங்கேயே விழுந்துட்டாங்க. அப்புறம் அக்கா எல்லாம் கூட வந்து கூட்டிட்டு போய் உட்கார வச்சு அந்த பந்தல்ல உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. என்னால சாமி கூட ஒழுங்கா கும்பிட முடியல இந்த தரத்துலனால அப்படின்னு. சோ பின்னால வந்து தமிழ்நாடு நாங்க ஏற்கனவே போகணும்னு சொன்னோம்ல, பாக்குவோம் அவங்க மச்சான் தான் பாப்பாங்க, அவங்க வந்து அங்க நின்றுட்டு இருந்தாங்க. சோ இவங்க போயிட்டு அம்மா சொன்னாங்க, நீ அவங்க கிட்ட போய் நல்லா வேலை இருந்தாலும் பரவாயில்ல ஒரு சாரி சொல்லிட்டு அவங்க குடிச்ச ஜாமா கேட்டாங்க. அந்த ஜாமா வந்து அந்த மலாய்க்காரங்க வந்து ஆத்துல விட சொல்லிட்டாங்க. அதனால இவங்களும் விட்டுட்டனால அந்த சாரி சொல்லிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி போயிட்டு சாரி சொன்னதுக்கு அவங்க வந்து சாபம் விட்டுட்டாங்க. நீ வந்து எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உனக்கு இது நல்லாவாது, உனக்கு எப்படி நல்லா போகுது நான் பாத்துறேன் அப்படின்னு சொல்லி சாபம் விட்டுட்டாங்க. இவங்க ஏற்கனவே இந்த சாமி சட்டி தூக்க முடியலன்னு சொல்லி அழுந்துகிட்டு இருந்தாங்க இந்த பிரச்சனை வர. இவங்க சாபம் விட்டனால இன்னும் வேகமா அழுந்துட்டு இருக்காங்க. நான் தான் சட்டியை தூக்கிட்டு வந்துட்டு நான் பார்த்தீங்க அழுந்துட்டு இருக்காங்க, அதுதான் முடிஞ்ச விட்டு அப்புறம் சாமி பார்க்கும்போது பாத்துக்கலாம் அப்படின்னு. அப்புறம் இவங்க இந்த மாதிரிலாம் சொன்னாங்க, கடுப்பாயிருச்சு. இப்ப கூட்டாளி சொன்னாங்க, இன்னொரு இடத்துல கோயில் இருக்கு, நம்ம போற வழிதான், நீங்க போயிட்டு அந்த அம்பான போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துருங்க, எதா இருந்தாலும் சாமி பாத்துக்கிட்டோம், ஏன்னா நம்ம என்னதான் பண்றதுன்னு தெரியல, நம்ம ஒரு தப்பும் பண்ண கிடையாது, திடீர்னு நடந்துகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்ட கையோட நானும் அந்த கோயிலுக்கு போயிட்டேன். அந்த கோயில் பாத்துக்கிற அந்த அக்கா வந்து மின்னுக்கு தாத்தமா வந்தாங்க. அவங்க சாமி கிட்ட வச்ச அந்த ஒரு திருநூறு மட்டும் தான் வச்சாங்க, ரெண்டு வாரம் கழிச்சு திருவிழா. சோ அதுக்கு அதுக்கு நடுவுல எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சோ அந்த ரெண்டு வாரத்துக்கு அந்த திருநூறு வச்சு அனுப்பி விட்டாங்க. ரெண்டு வாரம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. சோ நாங்க அந்த திருவிழாக்கு வந்துட்டோம், ஏன்னா அந்த திருவிழா தானே செய்யறேன்னு சொன்னாங்க. சோ நாங்க திருவிழாக்கு வந்துட்டோம், நல்லாதான் இருந்தாங்க. நாங்க கோயிலுக்குள்ள போயிட்டு வெளியே அந்த எல்லை தாண்டின பிறகு வந்துருச்சு அந்த ராத்திரி. இப்ப இன்னைக்கு வந்துருச்சு, வந்துட்டு நீ சொன்ன அந்த ரெண்டு வாரம் நான் பொறுத்துதான் இருந்தேன், ஆனா இப்ப ரெண்டு வாரத்துக்குள்ள பதில் எனக்கு தெரிஞ்சாகணும். அப்ப அந்த சாமி ஆடுறவங்க கேட்டாங்க, ரெண்டு வாரத்துக்கு நான் உனக்கு பதில் சொல்ல முடியாது, நீ அந்த பிள்ளையதான் நீ பதில் சொல்லணும், நீ ஒரு பிள்ளை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் அவங்க கேட்கவே இல்லை, அவ்வளோ ஆக்ரோஷமா எல்லாருமே எங்களைதான் பாக்குறாங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ கட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணி இருக்கிறது எல்லாமே பறக்க ஓட்டி செம்மையா ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்க. சோ இவங்க என்ன பண்ணாங்க, மறுநாள் செய்ய வேண்டிய சாங்கியத்தை இன்னைக்கே செஞ்சிட்டாங்க. இல்ல முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லி இன்னைக்கே செஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து இது ஆர்ப்பாட்டம் பண்ணி அந்த அன்னைக்கு வந்து சாங்கியம் செஞ்சாச்சு. சோ ஓகே, இதுக்கப்புறம் அவட பிரச்சனை இல்லை, எல்லாம் ஓகேவாயிரும் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. மறுநாள் தான் அந்த கோயில வந்து ஆப்டர்நூன்ல வந்து கிடா வெட்டுவாங்க. இவங்க நாங்க அவங்க பாட்டுக்கு நின்றுட்டு இருந்தவங்க திடீர்னு பார்த்தா அந்த எல்லையில சுத்திட்டு வந்துட்டு இருக்கும் போது அந்த காளியம்மா இவங்களை கூப்பிட்டு போயிட்டாங்க. நடு நிப்பாட்டி வச்சுட்டாங்க. நடு நிப்பாட்டி வச்சுட்டாங்க அந்த ஆத்மா வந்து, நான் இன்னும் போல, நான் இன்னும் இங்கதான் இருக்கேன், நான் அவ்வளவு சீக்கிரத்துல அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க இன்னொரு ஆக்ரோஷமா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதுக்கப்புறம் அவங்கள வந்து சாங்கியெல்லாம் செஞ்சு அவங்க இது பண்ணி இதுக்கப்புறம் வந்து அந்த ஹாஸ்டல் பஸ்ட்டு நாங்க போக கூடாது. சோ அதுதான் வந்து அவங்க எங்களை கஞ்சி பண்ணது. அதாவது நீங்க தங்கிருந்த அந்த ரூமுக்கு ரூமுக்கு நாங்க பக்கத்து போக கூடாது, போனா மறுபடியும் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி இது பண்ணி போயிட்டாங்க. அந்த அன்னைக்கு வந்து அவங்க ஓகேவா ஆயிட்டாங்க. பட் கரெக்டா முடிஞ்சா 1.5 வருஷம் கழிச்சு மறுபடியும் பிரச்சனை வந்துச்சு. அதுக்கப்புறம் எங்க இடத்துல மின்னுக்கு ஒரு கோயில் இருக்கும், காளி கோயில். சோ அவங்க வந்து இல கூட்டுவாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து அங்க காவை கொடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து ஓகேவா ஆவணிச்சு அந்த பிரச்சனை. யவா, இத கேக்குறதுக்கே மண்டை சுத்துதே. இத அனுபவிச்சு அவங்களுக்கும் கூட இருந்த உங்களுக்கும் எப்படி இருந்திருக்கும்? எனக்கு மட்டும் என் ஃபேமிலிக்கு இது செம்பட்டோச்சு. ஏன்னா அட்லீஸ்ட் நம்ம என்ன தப்பு பண்ணிருந்தோம்னா அது நம்மளுக்கு டிஸ்டர்ப்பட்டதான் நம்ம அக்செப்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம தப்பு பண்ணிருக்கோம், இந்த ஆத்மா வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது, ஒண்ணுமே பண்ணல. நாங்க பாட்டுக்கு அந்த ரூமுக்கு ரெண்டல் தான் போனோம். அப்ப ஆரம்பிச்ச அந்த தடவெளி ஒரு 3 வருஷமே எங்க சாட்சி படம். பாடா, இதோட முடிஞ்சிடணும் கம்ப்ளீட்டான எதிர்பார்ப்பு. உங்க வாழ்க்கையிலும் நடந்த அமானுஷமான அந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லியே ஆகணும்னு அவளோடு காத்துட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம், 0164-9-1-3-3-3-3. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு. ராகவில் கீதாவுடன் மர்ம தேசம் 2023 ஷாக் டாப் 3.
நடந்தது என்ன திரு தாமஸ்? எங்க அண்ணனுக்கு நடந்தது, ஆனா அவரு இன்ன வரைக்கும் என்கிட்ட சொல்லுவாரு. அது என்ன கதைனா, பந்திங் முறைப்புனா எல்லாத்துக்கும் தெரியும். அந்த முறைப்பு நம்ம கூறதுக்கு முன்னுக்கு ஒரு ஆலை மரமும் மாங்காய் மரமும், அது வந்து பாக்குறதுக்கு சாதாரண மாங்காய் மரம் இருக்காது. அத நீங்க பாத்தீங்களா, பெரிய ஆலை மரத்தை விட எப்படியோ கொடிய ஒரு பயங்கரமான மரமா தான் இருக்கும் அந்த மரம். அண்ணன் வந்து எங்கிட்ட சொன்னாரு, அவரோட ஃப்ரெண்ட் வந்து டாக்ஸி ஓட்டுறவரு. டாக்ஸி ஓட்டுறது நார்மலா ராத்திரி 11:00 to 12:00 வீட்டுக்கு கிளம்புவாங்க. அப்ப ஜஸ்ட் அந்த முறை பாதியில அவரு வந்துகிட்டு இருக்கும் போது முன்னுக்கு ஒருத்தன் அடிபட்டு அந்த வளவுலி கரெக்டா அந்த மாங்காய் மரத்து முன்னுக்கு ஒப்பிச்சுட்டு கீழே உழுந்து துடிச்சுட்டு கிடக்குறான். ரத்தம் வெள்ள ரோடே ரத்தமா. இவரு டாக்ஸிக்காரு ராத்திரி 12:00 ஏறிட்டுனே இவர் என்ன பண்ணாரு, அந்த நேரம் வந்து அவர் நிக்கல, இருந்தாலும் 12:00 ஏறிக்கினே அவருக்கு கேள்விப்பட்டிருக்கிறாரு இந்த மாங்காய் மரத்துக்கிட்ட எல்லாம் அந்த சேட்டை இருக்குன்னு. அது அவருக்கு ஞாபகத்துக்கு வந்து அவர் என்ன பண்றாரு, நிக்கல. சரி, இன்னும் ஒரு 10 kilometers தூரம் போயிட்டு எங்க அண்ணன பிலிப் மத்தாயின்னு சொல்லுவாங்க, அவரை போயிட்டு சரி போயிட்டு ரெண்டு நம்ம ஒண்டியா இது இறங்கி செய்ய வேணாம், இது என்னமோ சேட்டை, இது ஏற்கனவே சேட்டை மாதிரி இருக்குது. இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் நம்ம ஓடி போய் அவங்க கூப்பிட்டு வந்துருவோம்னு எங்க அண்ணன் அப்புறம் அவர் ரெண்டு ஃப்ரெண்ட் ஏத்திக்கிட்டு காடியில ஏத்திக்கிட்டு இங்கதான்டா மச்சான் ஜோர் இங்கதான்டா கீழே இறங்கி பார்த்தா யாருமே காணோம். அப்ப எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சுச்சுட்டே இந்த மாங்காய் மரத்துல சேட்டை வண்டியை எடுன்னு எங்க அண்ணன் சொல்லிட்டாராம். பார்த்தது வந்து ஒருத்தர் கீழே விழுந்து கிடக்குறாரு, பைக்ல அடிபட்ட மாதிரியா இல்ல காரா? பைக்ல அடிபட்டு இவங்க போயிட்டு எத்தனை நிமிஷம் எல்லாம் வந்துட்டாங்க? 10 நிமிஷம் திரும்பி வந்து பார்த்தா எந்த ஒரு தடையும் கிடையாது. அந்த ரத்தமாவது இருந்துச்சாங்க, ஒண்ணுமே இல்ல கோசம் அந்த ரோடு ரத்த வெள்ளத்துல கடந்தானே. எங்க அண்ணன் சொல்லிட்டாரா, இது சேட்டை, நீ பார்த்தது சேட்டை, வண்டி எடுன்னு சொல்லிருக்காரு. இவர் திருப்பி அந்த டாக்ஸிய ஸ்டார்ட் பண்றாங்க, கிட்ட டாக்ஸி ஸ்டார்ட்டே பண்ணல. அப்புறம் டாக்ஸிக்காரர் வந்து கத்துறாராம், இவர் என்ன பண்ணாங்க, இவங்க மூணு பேரும் டக்கு டக்குனு இறங்கிட்டுவா, டாக்ஸியை தள்ளுறான், டாக்ஸியை தள்ளுறன்னு இறங்கி கத்துறாங்களாம். டாக்ஸி நான் தள்ளுறேன், டாக்ஸியை தள்ளும் போது எங்க அண்ணன் திரும்பி பாக்குறாரு, கிட்டா ஒரு உருவம் நாக்க தொங்க போட்டு முடிய விரிச்சுக்கிட்டு வருதான், துரத்திக்கிட்டு பின்னால் இவங்க காடியை தள்ளுறாங்களாம். காடி உளுந்து வாரி காடி ஸ்டாப் பண்ணி காடியில ஏறி கதுவை கூட அடைக்காம ஒடியாந்தாங்களாம். அப்படியே ஒருத்தவங்க ஒருத்தவங்க தொங்கன வாக்கல ஒடியாந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துக்கிட்டா மறுநாள் ஒரு வாரம் எங்க அண்ணன் காய்ச்சல் காய்ச்சேன். அப்ப இந்த கதையை பத்தி கிட்டா நைட் 12:00 கடையில நாங்க ஃப்ரெண்ட் எல்லாம் உட்காந்து சாப்பிடுவோம்ல, ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஏ எங்க அண்ணனுக்கு இப்படி நடந்துச்சுன்னு. இந்த கதையை வந்து என் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்ல அவரு அவரு கதையை விட்டுட்டாரு. அவரு என்ன சொன்னாரு, என் கூட்டாளி, அவரும் என் கூட்டாளி அம்மா அம்மாட்டின்னு தெரியும் பந்திங்களா, அவங்க ட்ரெய்லர் வச்சிருக்காங்க. இவங்க வந்து சிரமமான ஜாமா ஏத்திட்டு போகும்போது இவங்க கதையை என்கிட்ட சொல்றாங்க. அப்ப என் கூட்டாளி அம்மாட்டன்றவங்க அவரு கதையை எடுத்துட்டாரு, அவரோட நடந்த கதையை. ஜேபிக்கு போற டைம்ல தூக்கம் அறவே பத்த முடியாம வேற வழி இல்லாம சைட்ல ஒரு கரெக்டா காட்டு ஏரியா, அந்த ஏரியா வந்து நார்மலா சொல்லுவாங்க அது வந்து மெயினா சேட்டை இருக்கிற இடம்னு, ஆனா என் பேரு தெரியல. அப்ப இவரு வந்து சொன்னாரு, இது மாதிரி நான் பார்க்கிங் பண்ணேன், பார்க்கிங் பண்ணி படுத்து தூங்கிட்டாரு ட்ரெயிலர்ல தான் பின்னால, அப்படியே நான் நாக்கி சாச்சிட்டு படுக்கலாம் கிட்டா. படுத்துக்கிட்டு இருக்கும் போது லோரி ஸ்டார்டர்ல இருக்கு, லோரடி இவன் தூங்கிட்டு இருக்கான், ஆழ்ந்த தூக்கத்துல தூங்குறான், தூங்கி ஒரு அவர் போடல லோரி ஆட்டோமேட்டிக்கா கேர் உழுவுதான். ஆட்டோமேட்டிக்கா நம்ம கிளச் அமுத்தினாதான் கேர் உழுவணும், ஆனா கிளச் அமுத்தாலும் கேர் உழுவும் போது சத்தம் கேட்கல இன்ஜின் கரன்னு. அப்ப இவன் ஏஞ்சி பாத்துட்டு அந்த தூக்க மயக்கத்துல இவர் கெட்ட வார்த்தையில பேச ஆரம்பிச்சிட்டாரு, பேய ஏச ஆரம்பிச்சிட்டாரு. ஏசனு கிட்டா லோர்ல இருந்து எங்கேயோ எங்கிருந்தோ தெரியல தொப்பி வந்து பறந்து வந்து லோர் உழுவுதான். மோட்டர் ஹெல்மெட் உழுந்த கடை இவனுக்கு தெரிஞ்சிருச்சான், ஓகே இது சேட்டை அந்த இடத்துல விட்டு இருக்க வேணாம்னு லோரிய கேர் போட்டு எடுக்கிறாங்களாம் கிட்டா. பக்கத்து கிளீன்டன் சிட்டில முடிய தொங்க போட்டுட்டு பாத்துதான் இவர, முடிய தொங்க போட்டு பார்த்த கேடா இவருக்கு என்ன பண்றதே தெரியாம அதே ஸ்பீட்ல கத்திக்கிட்டு லோரி அதே ஸ்பீட்ல ஓட்டிட்டு ஜாமா கூட இறக்கவே இல்லை, ஜாமா இறக்காம வீட்டுக்கு வந்து ஒரு வாரம் காய்ச்ச. அப்ப இந்த கதையை பேசி இருந்தமா கிட்டா, இந்த கதையில அவர் எங்கிட்ட ஷேர் பண்ணாரு, நான் ஷேர் பண்ண அப்ப நான் சொன்னேன் வேணா மணி 12:30 இப்ப நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம், பேய்க்கு ரொம்ப பிடிக்கும் இப்ப பேய் கதையை பேசுறதுனால சரி கிளம்புன்னு 12:30 கிளம்பிட்டேன் கிட்ட வீட்டுக்கு. நானும் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு நான் மார்னிங் வந்து எப்போதுமே 5:00 வந்து டிரான்ஸ்போர்ட் வேணும் செய்யறேன், ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஏத்ததுக்கு 5:00 வேன் எடுப்பேன். இருங்க அப்படியே லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு என்ன நடந்துச்சு அடுத்து அப்படின்னு நம்ம பேசலாம். குடையர இருங்க சார். உங்க வாழ்க்கையிலும் நடந்த அமானுஷமான அந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லியே ஆகணும்னு அவளோடு காத்துட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம், 0364-9-1-3-3-3-3 உங்க பெயர், அதுக்கப்புறம் ஹேஷ்டாக் MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க, சர்ச் ஐகோன்ல மர்ம தேசம் அப்படின்னு டைப் பண்ணுங்க, ஷாக் காஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு.